ஸ்ரீ குருப்பியோ நம சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 2022 தமிழ் மாதம் சுபக்ருது வருடம் தட்சிணாயன புண்ணியகாலம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி. இன்றைக்கி எந்த ஏகாதசி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்திரா ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி. இந்த ஏகாதசி எந்த மாதத்தில் வருது? தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் தேய்பிறை, அதாவது கிருஷ்ணபக்ஷம் சொல்லக்கூடிய தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு இந்திரா ஏகாதசி அப்படின்னு பேர். எதுக்கு இதுக்கு இந்திரா ஏகாதசி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா இந்திரசேனன் அப்படிங்கிற மன்னனால் கடைபிடிக்கப்பட்ட ஏகாதசி, அதனால் இந்திரா ஏகாதசி அப்படின்னு இந்த ஏகாதசிக்கு ஒரு பேர் வந்தது. இந்த ஏகாதசியில் என்ன மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த காலத்தில் ஒரு ஜோதிடரிடத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஜாதகத்தை காட்டுறீங்க, எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் வந்து நல்ல காரியங்கள் செய்கிறேன், நல்லபடியாக தான் நான் இப்போ பண்ணுறேன், இருந்தாலும் ஏதோ தடை தாமதம் ஆகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடரத்தில் நீங்கள் வந்து ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா பித்துர் தோஷம் அப்படின்னு ஒரு தோஷத்தை சொல்லுவாங்க. இதனால் தாங்க உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடங்களாகவே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பித்துர் தோஷம் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய தடைகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அந்த பித்துர் தோஷத்துக்கு இருக்குது. இந்த சக்தி வாய்ந்த பித்துர் தோஷத்தை நீக்கக்கூடியது இந்திர ஏகாதசி அப்படிங்கிறது. இந்த ஐப்பசி மாதம் தேய்பிறையில் வரக்கூடிய இந்த இந்திர ஏகாதசி அன்னைக்கு யாரொருவர் கர்மஸ்ரத்தையாக விரதம் மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பித்துர் தோஷத்திலிருந்து ஒரு விடுவு கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7 தலைமுறை அவங்களுடைய முன்னோர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கும் அந்த மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்குமா, அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்திர ஏகாதசி. இந்த இந்திர ஏகாதசி பற்றி புராணங்களில் என்ன கதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மாஹிஷ்மதி அப்படின்ற ஒரு நகரம் இருந்தது, அந்த நகரத்தை ஆண்டு வந்த மன்னன் தான் இந்த இந்திரசேனன் அப்படிங்கிற மன்னன். இந்த மன்னன் அருமையான ஆட்சி நடத்துகிறார், நிறைய தர்மங்கள் செய்கிறார், மக்களை நல்லபடியாக காத்துட்டு வரார், எல்லா யாகங்கள் செய்கிறார், எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு, எல்லா நன்மைகளும் எல்லாருக்கும் நடந்துகிட்ருக்கு. ஒரு நாள் இரவு அவருடைய தூக்கத்தில் ஒரு கனவு வருது. அந்த கனவில் யமலோகத்தில் அவங்களுடைய முன்னோர்கள் வந்து அவஸ்தப்படுற மாதிரியான ஒரு கனவு அவருக்கு ஏற்படுது. அதுலேருந்து அவருக்கு மனதில் ஒரு ஐயம், என்னடா இது, நம்ம எல்லா காரியங்களும் நல்லபடியாக பண்ணுறோமே, தர்ப்பணங்கள் எல்லாமே கூட நம்ம சரியாக பண்ணுறோமே, இருந்தாலும் ஏனோ கனவில் இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் யமலோகத்தில் அவஸ்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வருதே அப்படின்னு யோசிக்கும் பொழுது, என்னடா இதுக்கு தீர்வு அப்படின்லாம், இந்த கனவுளோட பலன் என்ன, நாம் இது எப்படி நிவர்த்தி பண்ணுறது, இது எல்லாமே யோசிச்சிட்ருக்காரு. அப்போது அவருடைய அரண்மனைக்கு நாரத முனிவர் வரார். வந்து முனிவர் என்ன சொல்கிறார், நான் யமலோகத்திலிருந்து நேராக இங்கே வரேன், யமலோகத்தில் உன்னுடைய தந்தையை நான் பார்த்துட்டு வரேன், அவர் மிகவும் அங்கே அவஸ்தைகளை மேற்கொண்டுருக்கார் அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறார். சொன்ன உடனே இவருக்கு மனதில் ரொம்ப கவலையாக போச்சு. நாரதரிடத்திலே கேட்குறார், பகவானே ரிஷியே, இதற்கு என்ன ஒரு தீர்வுன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்க, கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இதற்கான தீர்வையும் நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்னு கேட்கும்பொழுது நாரதர் இவருக்கு கூறியது தான் இந்த இந்திர ஏகாதசியுடைய பலன். அந்த மன்னன் அதே மாதிரி அந்த இந்திர ஏகாதசி, அதாவது ஐப்பசி மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி அன்னைக்கு கர்மஸ்ரத்தையாக விரதம் இருந்து விஷ்ணுவை நினைத்து அவருடைய நாமத்தை ஜபித்து நல்லபடியாக இந்த விரதத்தை அவர் முடிக்கிறார். முடித்த பிறகு அவருக்கு 7 தலைமுறை முன்னாடி இருந்த முன்னோர்கள் எல்லாரும் மோட்சம் அடைகிறாங்க, இவருக்கும் அந்த முக்தி பேர் அப்படிங்கிறது கிடைக்குது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஏகாதசி. இந்த ஏகாதசி அன்னைக்கு சாலை கிராம வழிபாடு மிகவும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு தகவலோடு இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம் சூரியோதயம் காலை 5:58 அளவில். இன்றைய தினம் மாத ஏகாதசி வருது. ஏகாதசி விரதம் இருப்பவங்க இன்றைய தினம் அனுஷ்டிக்கலாம். கிழமை புதன்கிழமை, நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் 11:47 வரை, அதன் பின் ஆயில்யம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது. திதி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி 11:34 வரை, அதன் பின் கிருஷ்ணபக்ஷ துவாதசி. கரணம் பவகரணம் காலை 10:32 வரை, அதன் பின் பாலவகரணம் 11:34 வரை, அதன் பின் கௌளவகரணம். யோகம் பரிக்கம் யோகம் காலை 9:13 வரை, அதன் பின் சிவம் யோகம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள், இன்றைய தினம் அபிஜித் முகூர்த்தம் இல்லை, அமிர்த காலம் மாலை 4:40 முதல்
6:27 வரை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மதியம் 12:02 முதல் 1:33 வரை. யமகண்டம் காலை 7:29 முதல் 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:31 முதல் 12:02 வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் அமிர்த யோகம் 11:47 வரை, அதன் பின் மரண யோகம் தொடருது. இன்று வடக்கு சூலம், இன்றைய நாள் மேல்நோக்கு நாள். இன்று பூராடம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். கன்னியா லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன் இருவருமே சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. துலாத்தில் கேது, கேது இருப்பது குருவின் விசாகம் நட்சத்திரம். மகரத்தில் சனி, சனி இருப்பது செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரம். மீனத்தில் குரு, குரு இருப்பது சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரம். மேஷத்தில் ராகு, ராகு இருப்பது சுக்கிரனின் பரணி நட்சத்திரம். ரிஷபத்தில் செவ்வாய், செவ்வாய் இருப்பது சந்திரனின் ரோகிணி நட்சத்திரம். கடகத்தில் சந்திரன், சந்திரன் இருப்பது சனியின் பூசம் நட்சத்திரம். சிம்மத்தில் சுக்கிரன், சுக்கிரன் இருப்பது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, இன்னைக்கு தொழில் ரீதியாக நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கலாம். சின்ன சின்ன தடை வரலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். அதனால் எப்போவுமே வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டடாகவே இன்றைக்கி இருப்பீங்க. வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலும் வேலையை பற்றியே சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் நிறைய பேருக்கு அமைய போகுது. நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்களாக இருக்கும். கொஞ்சம் நிதானமாக கவனமாக சிந்தித்து செயல்படுங்க. எதையும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காதீங்க. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லாரோடையும் கலந்து ஆலோசனை பண்ணி முடிவுகள்லாம் எடுங்க. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் லாபங்கள், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாபங்கள்லாம் இன்றைய தினம் இருக்க போகுது. வேலை இடத்துலையும் ஓரளவுக்கு சாதகமான சூழல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். ஒரு செயல்பாடுகள் அப்படின்னு வரும்பொழுது, அதாவது நம்ம மனதில் நினைக்கிறது ஒன்று, அதை செயல்படுத்த வருது அப்படிங்கும்போது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்ன்றது நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம மனதில் நினைத்த மாதிரி அப்படியே போகாமல் சில தட தாமதங்கள் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் வர்றதை உங்களால் உணர முடியும். தாய் பாசம் அதிகரிக்கும் மனசில். அம்மா வழி உறவுகள்னால ஆதாயங்கள் ஏற்படும். நிறைய பேர் வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகள், புதுதாக வீடு வாங்கணும், சொந்தமாக வாங்கணும் அப்படின்ற முயற்சிகள்லாம் நிறைய பேர் ஈடுபட போகிறீங்க. இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் கனிவோடு நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு சற்று குறைவாகவே இருக்கும் இன்றைய தினம். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, மனதில் நினைத்ததை செயல்படுத்தி காட்டக்கூடிய நாளாக நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையும். ஏன்னா உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும், மன ரீதியாகவும் உற்சாகமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து எந்த விஷயத்தையும் வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு நாளாக இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது. சுறுசுறுப்போடு இருப்பீங்க, ஆர்வத்தோடு இருப்பீங்க, திட்டமிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. எல்லாம் எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு முடியுதா அப்படின்னா அதில் 1% கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி நாளாக இன்றைய தினம் இருக்குது. தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும். தந்தையோட வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது மட்டும் தவிர்த்துடுங்க. நிறைய முடிவெடுக்கும் விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம். இல்லை யாரோடையாவது முக்கியமான விஷயங்கள் பேசுகிறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் கோவப்பட்டு முன்கோபத்தினால வார்த்தைகள் விடுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் பண்ணிட வேண்டாம். அதிலலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டீங்க அப்படின்னாலே நிறைய நன்மைகள் இன்றைய தினம் ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு உயர்வை காணக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய செயல்திறனும் இன்றைய தினம் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக நிறைய பேருக்கு இன்றைய தினம் இருக்க போகுது. இன்றே கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு கால தாமதங்கள் ஏற்படலாம். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அனுசரணையோடு நடந்து கொள்வது நன்மையை உண்டாக்கி தரும். இன்று சிவனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுனராசி அன்பர்களே,
அற்புதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக மிதுனராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் இருக்கும். குடும்பத்தில் ஓரளவுக்கு ஒரு அமைதியான சூழல்கள் இருக்கும். நீங்களாவே போய் எதாவது பேசி வம்பு வழக்கு இழுத்துக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைய தினம் ஓரளவுக்கு அமைதியான நாளாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. இன்று பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் லாபகரமான நாளாக இருக்கும். சின்ன சின்ன தடை தாமதங்கள் வரலாம். ஏதோ ஒரு விஷயம் முடிவெடுக்கிற விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடுத்துகிட்டே இருக்குது அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு தடை தாமதங்கள்ன்றது நம்மளை அறியாமலே இன்றைக்கி இருக்கிறத உணர முடியும். நிறைய பேருக்கு தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும். தந்தையோட ஒரு உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது சிலர் தந்தைகளுக்கு ஏற்படலாம். அதனால் கவனத்தோடு இருந்துக்கோங்க. எல்லோரும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி சூழல்களும் அவங்களுக்காக பண்ணுற மாதிரி சூழல்கள் ஆகலாம். இன்று நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அதில் ஏதோ ஒரு பின்னடைவு இருக்கும், ஆனாலும் நல்லபடியாக அது முடிஞ்சிடும். டக்குன்னு எதிர்பார்த்த மாதிரி முடியலனாலும் கொஞ்சம் இழுபறி இருந்தாலும் நல்லபடியாக முடிஞ்சிடும். அந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு மன நிறைவை இன்றைய தினம் கொடுக்க போகுது. மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமையும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிக சிந்தனையோட்டம் மனதில் இருந்துகிட்டே இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் தன்னால் விலகும். இன்று பிருத்திங்கரா தேவியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் ஆர்வத்தோடு எல்லா விஷயத்துலையும் இருப்பீங்க. நல்ல உற்சாகத்தோடு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்குது. நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். வாய்ப்பை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறதுக்கெல்லாம் சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்பாராத மாற்றங்களை சிலர் இன்றைய தினம் அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பாங்க. ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். சின்ன மாற்றம் மாறுதலாவது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறத இன்றைய தினம் உங்களால் உணர முடியும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். பொறுப்போடு இருக்கக்கூடிய இடங்களில் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கோங்க. பணத்தை கையாளுறீங்க அப்படின்னா அதிலலாம் ரொம்ப கவனத்தோடு இன்றைய தினம் இருக்கணும். வண்டி வாகனங்களில் பிரயாணம் பண்ணி ஆஃபீஸ்க்கெலாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையோட பிரயாணங்கள்லாம் பண்ணுங்கள். ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் சிலருக்கு இன்றைக்கி மேலோங்கலாம். அதனால் சில பிரச்சனைகள், அதனால் வேலை செய்ய முடியாமல் தடைப்பட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் சிலருக்கு இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள்லாம் இருக்குது. மற்றபடி ஆர்வத்தோடு எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் முயற்சிகள் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு முயற்சிகள் உங்கள் பக்கத்துலேருந்து நீங்கள் கொடுப்பீங்க. ஓரளவுக்கு சாதகமான நாளாக கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படும். பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்து வந்ததுன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்களில் ஒரு தூய்மை ஏற்படும். இன்றைய தினம் அம்பிகையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இந்த நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். மனதளவில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்ருக்கும், ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும், பய உணர்வு நிறைய பேருடைய மனதில் இருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் போட்டியும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்பொழுது ஒரு விதமான ஒரு தடுமாற்ற நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் உடன் இருப்பவர்களோட ஆலோசனையை செஞ்சுட்டு செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்காது. ஏன்னா நமக்கு மைண்டு கரெக்டாக இல்லாத போது நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்களிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்கும்போது அவங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாளாக தான் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது. உறவுகள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இன்றைய தினம் இருக்க போகிறாங்க. சில உடல் ரீதியான உபாதைகள் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணைக்கு. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. மருந்து கரெக்டாக வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படலாம். வாய்ப்புகள் சிலது தட்டி போகிறதும் இன்றைய தினம் சிலருக்கு ஏற்பட போகுது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. கைக்கு வந்த மாதிரி இருந்தது இந்த பிஸ்னஸ் ஆர்டர், எப்படி தட்டி போச்சுன்னே தெரியலே அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழல்கள் சிலருக்கு இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கும். பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு காரியத்தில் சிறு சிறு தடைகள் உண்டாகலாம். உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மாற்றத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று ஆண்டாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, உயர்வான நாளாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடிகிற மாதிரி சூழல்கள் தான் இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இருக்குது.
பணப்பிரச்சனை இது எல்லாமே ஓரளவுக்கு தலை தூக்கினாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு யாராவது ஒருத்தர் உதவிகரமாக வந்து நின்றுடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு புறம் உங்களுக்கு உதவிகளும் தேடி வரக்கூடிய நாளாக தான் கடிராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் இருக்க போகுது. எதிரிகள் கொஞ்சம் தலை தூக்குவாங்க, கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி அச்சுறுத்துகிற மாதிரியான செயல்கள்லாம் செய்யக்கூடிய நாளாக இருக்குது. வியாபார ரீதியாக வேலை செய்கிற இடத்துலையும் சக ஊழியர்கள்னால சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஆரோக்கிய குறைபாடுகள்னால அவஸ்தப்பட்டுட்ருக்கீங்க. கரெக்டான டைமுக்கு மெடிசன்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கல, சும்மா நானாக ஏதோ ஒரு வீட்லேயே ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறேன் அப்படின்னா இன்றைய தினம் அந்த மாதிரி இருக்காமல் டாக்டரை பார்த்து மருந்து வாங்கிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம். குழந்தைகள் வழியில் நன்மைகள் உண்டாகும். குழந்தைகளுக்காக ஏதோ ஒரு விஷயங்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்வீங்க. பூர்வீக வழியில் வியாபாரங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா அற்புதமான லாபத்தை இன்றைய தினம் ஈட்டுத்தரப்போகுது. இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க. சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய தினம் வேலை ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு பிரயாணம் அப்படிங்கிறத அதிகரிக்கலாம். இல்லை வேலை செய்கிற இடத்துல சில அசௌகரியங்கள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அந்த மாதிரி நாளாக இந்த நாள் இருக்குது. தாயுடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அதற்காக நேரம் செலவழிக்கிற மாதிரியான சூழல்கள் சிலருடைய இல்லங்களில் ஏற்படும். வீடு வாங்கணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு வீடு அமையும். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு வீடு அமையிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் சிலருக்கு ஏற்படும். வண்டி ரிப்பேர் ஒர்க் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ தான் ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ண, திரும்பவும் ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு வண்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரிப்பேர் செலவுகள்லாம் கொஞ்சம் அந்த விதத்தில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தொழில் ரீதியாக அலைச்சல்கள் இருந்தாலும் சில நேரத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி காரியத்தையும் முடிச்சு காட்டுறதுக்கான சூழல்கள் அமையப்போகுது. உங்களுடைய செயல்திறன் ஓரளவுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு திட்டமிட்டு செய்வீங்க, அவசரப்பட மாட்டீங்க. நேரம் செலவானாலும் பரவாயில்ல, நான் கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ரொம்பவுமே குறிப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் இருக்க போகிறாங்க. சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இழுபறி அப்படிங்கிறது இன்றைய தினம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. இன்று துர்கையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சகராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக இருக்கும். விருச்சகராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலையும் ஒரு தடை தாமதங்கள் அப்படின்றது இருக்காது. நினச்ச மாதிரி பிளான் பண்ண மாதிரி விஷயங்கள் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமாக அது இருக்க போகுது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும். வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் தன்னால் விலகும். எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கலாங்கிற ஒரு மன உறுதி, தன்னம்பிக்கை இதெல்லாம் இன்றைய தினம் உங்களிடத்தில் அதிகமாக இருக்குது. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க. மனதில் பட்ட விஷயங்களை செய்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம், அதற்கான சூழல்களும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். நிறைய பேருக்கு உதவிகள் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். நிறைய உங்களோட கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள் கேட்டிருப்பாங்க, செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் செய்யறதுக்கான சூழல்கள்லாம் அமையாது. இன்றைய தினம் அவங்களுக்காக உதவிகள் செய்யறதுக்கான சூழல்களும் அமையும், மனதும் இருக்கும். நிறைய நல்ல சிந்தனைகள் எழும். நிறைய பேருக்கு நிறைய உயர்வான வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைய தினம் ஏற்பட போகுது. இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சற்று சோர்வோடு இன்றைய தினம் காணப்பட போகிறீங்க. கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படும். இன்று முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம தினம். பொறுமையோடு நிதானத்தோட செயல்படுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாக்கே உங்களுக்கு ஒரு சத்ருங்கிற மாதிரியான சூழல்கள் சிலருக்கு ஏற்படலாம். நீங்களாகவே இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பேசி நான் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்களாகவே அதை எப்படியும் முடிக்க முடியலேன்னு முழிப்பீங்க. அந்த மாதிரி நாளாக நிறைய பேருக்கு இன்றைய தினம் அமைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையோடு நிதானத்தோடு இருங்க. இன்றைக்கி நம்ம யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம்லாம் வேணாம், வேறொரு நாள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கை
உங்களுக்கு எப்பவும் செய்யக்கூடிய செயல்கள் இதில் மட்டும் கவனம் இருந்தால் மட்டும் இன்றைய தினம் போரும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்லையும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வரலாம், இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. குடும்பத்தாரோடு ஒரு நேரம் செலவழிக்கிறது அப்படிங்கிறது இன்றைய தினம் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுவும் அமைதியாக அவங்களுடைய கோரிக்கைகள் இல்லை குறைகள் எதுவாக இருந்தாலும் காது கொடுத்து இன்றைய தினம் கேளுங்க. நீங்கள் உங்களுடைய விஷயத்தையே அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க வேணாம், அதெல்லாம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளாக மாறறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கான வேளையாக இருக்கும். பூராணம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் காண முடியும். உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. இன்று உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு மகர ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் பணவரவு ஓரளவுக்கு திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஏதோ நம்ம கஷ்டங்கள் தீரத்துக்கு ஒரு பணவரவு வருதே அப்படிங்கிற ஒரு ஆறுதல் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்க போகுது. மனதில் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும், என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது, என்னென்ன விஷயங்கள் செய்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் இதை தாண்டி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இந்த நாள் அமையப்போகுது. கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க வேலை செய்கிற இடத்துல, வாய்ப்புகளும் சிலது தேடி வரும். அந்த வாய்ப்பை எதை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய அந்த வெற்றியே அடங்கியிருக்கு. அதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கூட்டுத்தொழில் வியாபாரங்கள் நல்ல முறையில் இருக்கும், நல்ல லாபத்தை ஈட்டித்தரும். மனதளவில் ஒரு சோர்வாக ஒரு அழுத்தத்தோடு இருந்தாலும் சூழல்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இன்றைய தினம் அமையப்போகுது. குடும்பத்தில் இருப்பவர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. பிரச்சனை ஏதாவது போய் பேசுகிறீங்கன்னா உங்களை புரிஞ்சுப்பாங்க, ஓ இதனால தான் இவன் இப்படி இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி புரிதல்கள் அப்படிங்கிறது இன்றைய தினம் கொஞ்சம் அதிகரிக்கும். இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மாற்றத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உறவுகளில் ஒரு புரிதல்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நெருக்கங்கள் அதிகமாகும் திருமண வாழ்க்கையில். இன்று சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்கள் சற்று எச்சரிக்கையோடு இன்றைய தினத்தை நீங்கள் வந்து கையாளலாம். எதையும் வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அது எதனால் நடக்குது, யாரால் நடக்குது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை யோசித்து நீங்கள் வந்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர்னு ஒரு செலவு வரும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், நல்லா தானே போயிட்டுருக்கு ஏன் இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தொழில் ரீதியாக ஓரளவுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். நிரந்தர வருமானங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. லோன்லாம் கேட்டிருக்கீங்க, கடனெல்லாம் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் இன்றைக்கி கை வந்து சேருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரச்சனைகளும் செலவுகளும் திடீரென்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் நிறைய பேருக்கு இருக்க போகுது. பிரயாணங்கள் நிறைய பேர் மேற்கொள்ளுவீங்க. பிரயாணத்தின் போதும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. கடல் தாண்டி இந்த பிரயாணங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தினம் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவசியமாக இருக்குது. இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சுபமான நாளாக அமைய வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் சற்று குறைவாகவே இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். இன்று துர்கையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நாளாக தான் இன்றைய தினம் இருக்கும். பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகளை எதிர்கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகளும் வரும். அந்த மாதிரி ஒரு ஏற்றம் இறக்கம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்குது. ஒரு பக்கம் வருமானம் வருது, ஒரு பக்கம் செலவுகளும் வருது, அந்த மாதிரி தான் இருக்கும். பணத்தை சேமிக்க முடியலனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் ஒரு விஷயத்தை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். அந்த வகையில் ஒரு திருப்தி அப்படிங்கிறது இன்றைய தினம் ஏற்பட போகுது. மேலதிகாரிகள் இடத்துலையோ இல்லை வந்து உயர் பதவிகள் வகிக்கிறவங்க இல்லை அந்தஸ்தில் உயர்வாக இருக்கவங்க இவங்களிடத்துலாம் போய் நீங்களாவே ஒரு வம்பு வழக்குலாம் வச்சுக்க வேண்டாம், சண்டை சச்சரவுகள்லாம் அவங்களிடத்துல வச்சுக்க வேண்டாம். அதையெல்லாம் இன்றைய தினம் தவிர்த்து கொள்ளுங்கள். குழந்தைகள் வழியில் நன்மைகள் ஆதாயங்கள் இதெல்லாம் அதிகரிக்கப் போகுது. அவங்களால உங்களுடைய இல்லங்களில் மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட போகுது.
பூர்வீக வழியில் வியாபாரங்கள் நல்ல லாபத்தை ஈட்டு தரும். பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் கை வந்து சேரணும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு சாதகமான நாளாக தான் இன்றைய தினம் இருக்குது. இன்று புரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு குறிக்கோள்கள் தென்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்கள் பொறுமையோடு எல்லா விஷயத்தையும் கையாளணும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய அறிமுகங்கள்லாம் இன்றைய தினம் கிடைக்கப் போகுது. இன்று பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.